ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் மிட்டாய்ங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது தேங்காய் மிட்டாய்ங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கிலோ ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், அரை கிலோ ரோஸ்டர் ரவா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு தேங்காய் நல்லா வெள்ளையாக உதுத்து வதக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு நெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு. இதை வந்து இப்போ நம்ம பாவு காய்ச்சிக்கலாம், ஜீனியை பாவு காய்ச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நல்லா ரெண்டு தேங்காய், பெரிய தேங்காய் கருப்பு இல்லாமல் எடுத்து வதக்கிட்டுருக்கேன். அடிக்கனமான பாத்திரத்தில் நான் ஒரு கிலோ ஜீனியை இதோட கொட்டி வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்த ஒரு கிளாஸ் தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு பாவு காய்ச்சிக்கலாம். அடிக்கனமான பாத்திரத்தில் பாவு காய்ச்சிட்ருக்கேன். இன்னும் பாவு வந்து பதத்துக்கு வரலை. இன்னும் வந்து நல்லா பாவு பதத்துக்கு வரட்டும். இப்போ நம்மளோட பாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் பாவோட பதம் எப்படி பார்க்குறது. நம்ம தண்ணியில் ரெண்டு சொட்டு பாவு விட்டுருக்கலாம். இப்போ அதை வந்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பளிங்கு மாதிரி உருண்டு வரும். இதாங்க பதம். இப்போ வந்து நம்மளோட தேங்காவை கொட்டி கிண்டிக்கலாம். பாவு பதம் கரெக்டாகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட தேங்காயை இதோட கொட்டி கிளறிக்கலாம். எடுத்து வச்சிருக்க ரவாவை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லா ரவாவும் இதோட சேர்த்து கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை மிக்ஸ் பண்ணி சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நம்மளோட ரவா தேங்காய் எல்லாமே கெட்டியமாக ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு தாம்பழத்தில் நெய்யை தடவி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தாம்பழத்தில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட தேங்காய் மிட்டாயோட எல்லாத்தையும் கொட்டி ஈவனாக கிளறி விட்டுக்கலாம். சமப்படுத்திக்குவோம். ஆற விட்டால் இருவிடும். அதனால் நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் பரப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட தேங்காய் மிட்டாய் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஷேப்பில் வந்திருக்கு. பாதி கட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக
நல்ல டேஸ்டியாக தேங்காய் மிட்டாய் கிடச்சிருக்கு. இது வந்து தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.